ஒரு பிராண்ட் ஓனர்ஸோட ஒரு ஹாப்பினஸ் ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஸ்மால் டவுல டெவலப் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு பிராண்டுங்கிற ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு தேவைப்படுது. நீங்கள் கொடுக்கறத நான் பண்ணி கொடுப்பேன். இது எல்லாமே கஸ்டமைஸ்டு தான், 100% ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். எங்களுடைய கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா, புட் யுவர் வால்ஸ் இன் யுவர் பிராண்ட். உங்களோட பிராண்டை உங்களோட வாலில் ஃபிக்ஸ் பண்ணலாம், உங்களோட பிராண்டை உங்கள் விண்டோலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பிரிண்டோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ஹெச்பி லேட்டெக்ஸில் பிரிண்டிங் டெக்னாலஜி கொடுக்குறோம், கஸ்டமர் சைஸ் கொடுக்குறோம், மாடர்ன் டிசைன்ஸ் கொடுக்குறோம், ஜெட் கலர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்செப்ட்ஸு. இது எல்லாமே ஒரு ஒரு லேயருமே அப்படி எம்போஸ் ஆன மாதிரி இருக்குங்க. அதான் இதோட இந்த கேன்வாஸோட ஸ்பெஷலே நினைக்கிறேன். இதுவும் எம்போஸ்டு வால்பேப்பர். இது வால்பேப்பர்? எஸ் இது வால்பேப்பர். பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ். வால் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் அண்ட் எக்ஸ்டீரியர் 1700 rupees பர் பீசஸ். That's all. உங்களோட சுவரை ஒரு சித்திரமா மாற்றுறதுக்கு நீங்க Maxon Walls, the wall decker company. ஹலோ சார், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இதோ சென்னை மொபைல்ஸ் ஓடுது, இதோ சத்யா ஓடுது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க, இல்ல ஒரு ஷார்ட் பிலிம் ரிலீஸ் பண்ண போறீங்க, இல்ல ஒரு ஆடியோ லான்ச் வச்சிருக்கீங்க, இல்லைங்க நீங்க ஒரு பெரிய பிசினஸ் ஒரு பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட், என்ன ஃப்ளக்ஸ் போர்டான்னு எல்லாரும் யோசிப்பீங்க. இது அதையும் தாண்டி ஒரு வேற லெவல் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றின விஷயங்கள் நான் கேட்டுக்கிட்டேன். பட் இருந்தாலும் நான் தெரியாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட தெரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கரெக்டு. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஷோரூம் வைக்க போறீங்க, இது மாதிரி ஒரு அட்ராக்டிவான விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்தால் தான் மக்களுக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும், உங்களோட லோகோ உங்களோட பிராண்டு வெளியே வரணும்னு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். ஸோ இந்த போர்டு அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே தான் வரணும். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வேற லெவலில் ஒரு விஷயம் காத்துட்ருக்கு, அப்படியே அனுப்பி திருப்பீங்களேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி விஷயங்கள் எம் மூலியமாக வெளியே போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேம் என்னது சார்? என்னோட நேம் Maxon Sharif. ஷரீஃப். நம்மளோட ஷோரூம் நேம் என்னது சார்? Maxon Walls, தி வால் டெக்கர் கம்பெனி. ஓகே. நாங்கள் ஆக்சுவலாக வால் டெக்கர்ஸில் லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக இருக்கும். ஓகே. அதில் நிறைய ப்ராடக்ட்ஸை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ ஒரு நியூ ப்ராடக்ட்ஸாக இப்போ இந்த கேன்வாஸ் ஃப்ரேம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்கோம். எகெயின் இது வந்து நார்மலான ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு கிடையாது, இது ஒரு கேன்வாஸ் ஃப்ரேமு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு பெரிய பெரிய பிராண்டோட லோகோஸு, ஒரு பெரிய ஒரு ஒரு மீட்டிங் இன்டர்வியூஸ் நடக்குதுன்னா அதுக்கு பேக்ரவுண்டில் சாரோட விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வெளியே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நேரில் அவர்கிட்டயே உங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமேல் உங்களோட வீடியோவும் உங்களோட ஷோரூமும் அதே மாதிரி மாறப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், நம்ம ஷோரூமுக்கு எப்படி வரணும், ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்கேன் சார். ஆக்சுவலாக இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா குடியமுத்தூர்லேருந்து பாலக்காடு மெயின் ரோடில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜுக்கு நியர்பை இருக்குது. ஓகே. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆனந்தாஸ் ஸ்வீட்ஸுக்கு நெக்ஸ்ட் பில்டிங் வந்து நம்ம ஷோரூம் இருக்குது. இந்த கேன்வாஸ் பற்றி ஒரு நான் சொல்கிறத விட தெரியாமல் சொல்கிறத விட தெரிஞ்சு நீங்கள் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனு, இதை பற்றி விஷயம் சொல்லிடுங்க சார். இந்த கேன்வாஸ் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளோட ஷோரூமில் ஏதாவது எனி டைப் ஆஃப், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஷோரூம் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம்ஸ் வச்சுருக்கீங்க, இதில் எல்லாமே இந்த கேன்வாஸ் ஃப்ரேமை யூஸ் பண்ணலாம். இதோட யூஸிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் தட், இதில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெயில் மட்டும் உங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் என்னங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே. இது நம்ம ஜஸ்ட் வாலில் மவுண்ட் பண்ணிக்கலாம். வால் ஹேங்கிங். ஓகே. ஸோ இப்போ சென்னை மொபைல்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போது ஃப்ளக்ஸ் போர்டு நிறையா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நிறையா பேர் அடிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே அதை வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு நான் ஃப்ளக்ஸ் அடிச்சுட்டு போயிருவேன், இது என்ன மேட்டர்ன்ட்டு. கண்டிப்பாக. ஏன் இதை நான் வாங்கணும் சார்? இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃப்ளக்ஸில் வந்து இந்த மாதிரி எம்போஸ்டு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இது வந்து எம்போஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி எம்போஸ்டு எல்லாம் நீங்கள் ஃப்ளக்ஸில் பண்ண முடியாது. இனி ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இது வந்து 100% ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு கேன்வாஸ் தான், ஒரு கிளாத் பேஸ்டு மெட்டீரியல். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிவிசியோ அந்த மாதிரி எந்த கான்செப்டும் கிடையாது. இதோட மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் சைடில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டு இது ஃபிக்ஸ் பண்ணி அதில்
தான் நம்ம இந்த கேன்வாஸ் ஃப்ரேமை பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ இந்த சென்னை மொபைல்ஸ் பார்த்தீங்க, அடுத்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறது ஏசியன் ரூஃபிங்ஸ். இதெல்லாமே நீங்கள் பண்ணது அவங்க கம்பெனிக்காக? எஸ் எஸ் எஸ், கம்பெனிக்காக பண்ணது. அந்த சென்னை மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சர்க்கிளில் இருந்துச்சு. இந்த ஷேப்பு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப், இது வந்து ஒரு ரவுண்டாக இருக்கும். இந்த சர்க்கிள் ஷேப் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏசியன் ரூஃபிங் காமிக்கிறோம். இது வந்து ஹெஜ்ஜகன் ஷேப், இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெஜ்ஜகன் ஷேப். இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எம்போஸ்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே காட்டுறோம் பாருங்கள், இது ஃபுல்லாகவே அப்படியே எம்போஸ் ஆனதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ளக்ஸில் இது வராது, கண்டிப்பாக எம்போஸ்டு. இதையும் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதோட வால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுங்க பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறவங்க, கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு விஷயத்தை பிரிப்பாங்கல்ல, அந்த விஷயம் கூட இதுல இருந்தா போயிட்டு இருக்கு. சோ அதான் இன்டெரக்டா சொல்ல வந்தவங்களுக்கு. ஸோ வேற லெவல், ஆனால் எல்லா விஷயமே நம்ம தான் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். இதெல்லாம் என்னது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் காமிச்சேன், தென் ஹெஜ்ஜகன் ஷேப் காமிச்சேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இது ஸ்கொயர் ஷேப்பில். ஓகே, ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில். இதெல்லாம் ஃபிக்ஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு நெயில் மட்டும் உங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது பண்ணிக்கலாம். உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் ரூமில் இல்லைன்னா ஒரு ஹோட்டல் ரிசப்ஷன் ஏரியாவில் ஒருத்தங்க உட்காந்துருக்காங்கன்னா உங்கள் உங்களை பார்க்க வர்றாங்கன்னு சொன்னால் உங்கள் லோகோ வந்து உங்களுக்கு பேக் சைடில் இருக்கும். அதாவது நம்ம நம்மளே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக வெளியே கொண்டு வர்றது தான் இதுக்கு உண்டான இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஓனர்ஸோட ஒரு ஹாப்பினஸ் ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுங்கள்? இது வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் உங்களுடைய ஷோரூம்லேயாகட்டும் அல்லது நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இப்போ சம்திங் லைக் ஏதோ ஒரு மீட்டிங் போகிறீங்கன்னா அந்த மீட்டிங்கில் வந்து உங்கள் டேபிளில் வந்து இந்த பிராண்டு அந்த உங்களோட பிராண்ட் லோகோ வச்சு நீங்கள் வந்து அந்த சீட்டிங்கில் உட்காடுறீங்கன்னா அந்த மாதிரியும் கூட உங்கள் பேங்க் பிராண்ட் லோகோ ப்ரொமோட் ஆகும். இப்போ சாரும் நானும் இப்போ உட்காருறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கேயே உட்காரன்னு வச்சுக்கோங்க. எஸ் ஸோ மேக்ஸ் அண்ட் வால்ஸ் உங்களோடது. எஸ் எஸ், உட்காருங்க சார். ஓகே, ரெடி. இப்போ நம்ம இப்போ உட்காந்துருக்கோம், பட் நானும் சாரும் பேசிகிட்டு இருக்கோம், பட் ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லோகோ வந்து இங்கே ப்ரொமோட் ஆகும். எப்படி இருந்தாலும் என் கண் வந்து நம்ம அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெண்டு பேர்த்த தவிர்த்து இதுக்குள்ளேயும் போயிட்டே இருக்கும். இதுதான் இது ஒரு கான்செப்ட். ஓகே, இப்படி கூட ஒரு விஷயம் பண்ணலாம் இங்கேன்னு இல்லை, நீங்கள் இதே மாதிரி வாலில் கூட இந்த இடத்துல அடிச்சு பண்ணலாம். ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ இங்கே வால் இருக்குன்னா? ஆமாம், கரெக்டாக முடிச்சு. சரி, கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே வர விஷயம். இன்னொன்று, இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். நான் ரேட்டு சொன்னால் நீங்களே வந்து ஆஹா இப்போயே ஓடி வரேன்னு வந்துடுவீங்க. இது முக்கியமாக யாருக்குன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸு, இல்லைனா ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறீங்க லைக் சென்னை மொபைல்ஸு, பூர்விகா, இந்த மாதிரி. நான் பேர் நிறையா இருக்குது, நான் ரெண்டு மூணு பிராண்ட் சொல்கிறேன். இவங்க எல்லாமே மேக்ஸிமம் சார்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இது எல்லா ஊருக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து சேரணும். நீங்கள் எக்ஸாம்பிள் சார், இப்போ எனக்கு டவுட் சார், சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் ஷோரூமுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா, இல்லை நான் ஒரு யூடியூபராக இருக்கேன், என் லோகோ இதில் போடணும்? தாராளமாக பண்ணி கொடுங்க. இதுதான், ஏன்னா நான் கார்ப்பரேட்டுக்கு தான் பண்ணுவேன்ல, அவர் பண்ணலை. ஒரு 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 யாராக இருந்தாலுமே இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். எதா ஒரு சின்ன ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஸ்மால் டெவலில் டெவலப் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு பிராண்டுங்கிற ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இந்த கேன்வாஸ் ஃப்ரேம். எனிபடி யூ ஆஸ்க் எங்கள் ப்ராடக்ட்ஸை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ருபீஸ் பர் பீசஸ், தட்ஸ் ஆல். 1700 ரூபா மட்டும்தான். நம்ம ஆக்சுவலாக நம்ம பிரதர் மிஸ்டர் கேமராமேன் அவரோட யூடியூப் சேனலும் மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இதிலிருந்து நாங்கள் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். கார்பரேட்டினுடைய பல்க் ஆர்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். எல்லாரும் வாங்கணும்னு விருப்பப்படுறோம் இந்த ப்ராடக்ட்ஸை. இந்த கேன்வாஸ் ஃப்ரேமில் இந்த லோகோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இதில் வந்து அடுத்தடுத்த இது இருக்குது. சார், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லான்ட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் எடுங்க, அதை ஒன்று நான் சொல்லிடுறேன். அதில் இங்கே பாருங்கள், இவர் எடுக்கிறார் பாருங்க. இன்னொரு மேட்டர் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, இப்போது ஒரு ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு எவ்வளவோ செலவு பண்ணி அந்த இடத்துக்கு போனோம், ஜஸ்ட் ஒரு 1700 ருபீஸ் ஃப்ரம் ஸ்டார்ட்ஸ், 1700 ருபீஸில் இவர்கிட்ட இது பண்ணி சொன்னீங்கன்னா, சிம்லாவோ டார்ஜிலிங்கோ ஊட்டியோ கொடைக்கானலோ அந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு இப்போ பேச பேசவே எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோவாக இந்த சைடு இந்த சைடு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நிறையா ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங்லாம் முடிச்சிருக்கிறதா நம்ம பார்த்துக்கலாம் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால்,
இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்க டிசைன்ஸ் மட்டும் அப்படிங்கறது இல்ல, இது எல்லாமே கஸ்டமைஸ்டு. என்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்கு அந்த மாதிரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ன் பேபி வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்கு, அதோட போட்டோஸ் வந்து எனக்கு வேணும், அந்த மாதிரியும் பண்றோம். அதே மாதிரி வெட்டிங் முடிக்கிறோம், ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்ல வந்து கேன்வாஸ் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா அதுவும் பண்றோம். இந்த கேன்வாஸ் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ஹெக்சகன், சர்க்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஷேப்ஸ் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓ அப்பா பரவாயில்லையே சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஆல்பம், அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேன்வாஸ் ஃப்ரேமாக நாங்கள் வாலில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சைஸஸ்லாம் கிடைக்கும், எஸ் அவைலபிள், இந்த மாதிரி சைஸஸ் எல்லாமே அவைலபிள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரே வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபேமிலி ஃபோட்டோ கேன்வாஸ் ஃப்ரேம். ஓகே, ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பிரிண்டோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேட்டெக்ஸில் பிரிண்டிங் டெக்னாலஜி கொடுக்குறோம். கஸ்டமர் சைஸ் கொடுக்குறோம், மாடர்ன் டிசைன்ஸ் கொடுக்குறோம், ஜெட் கலர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்செப்ட்ஸ். ஓகே சார், இப்போ நான் இது வாங்குறது சொல்லுங்க சார், இதோட வாரண்டி எப்படி இருக்கு, இதோட லைஃப் எப்படி இருக்கு சார்? இது லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாது சார். இது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்டீரியர் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ப்ராடக்ட். ஓகே, இனி வந்து இன்னொன்று, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் டெக்கர் ப்ராடக்ட். வால் டெக்கர், எஸ் வால் டெக்கர் ப்ராடக்ட். ஓகே சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்கள் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஒரு 40 இன்சஸ், வித் வந்து 72 இன்சஸ்க்குள்ளே இந்த இத்தனை ஃப்ரேமை நம்ம கவர் பண்ணுறோம். இதுக்கு வந்து நாங்கள் கான்செப்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா 10 கேன்வாஸ் ஃப்ரேம் லே அவுட். ஓகே, 10 கேன்வாஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் ஈச் இது ஒரு ஒரு ப்ரைஸ் வரும் கேட்டுங்களா? எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட். ஆனால் ஸ்டார்ட் ஃப்ரம் 1700 ரூபாய்ஸ் அந்த மாதிரி பண்ணிடலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 7 கேன்வாஸ் ஃப்ரேம் லே அவுட்டுங்க. ஓகே ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாருங்கள். இந்த வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள், ரெண்டு ஃப்ரேமே நான் உங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் கொடுத்து அதில் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஹெஜ்ஜகன் ஷேப்பில் ஒரு 3 நம்பர்ஸ் ஆஃப் இமேஜஸ் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் கொடுக்குறோம். நீங்கள் இப்போ அது வாளுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸும் எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 5 கேன்வாஸ் ஃப்ரேமு, உங்களோட டோட்டல் ஃபேமிலியோட ஃபோட்டோ, அப்புறம் யார் யார் இது வேணுமோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், இந்த கேன்வாஸ் ஃப்ரேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு தான். ஆமாம், இங்கே பாருங்கள், ஏதாவது இப்படி காமிச்சு பாருங்களேன், இதை அப்படியே நான் க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே ஒரு ஒரு லேயருமே அப்படியே எம்போஸ் ஆன மாதிரி இருக்குங்க. அதான் இதோட இந்த கேன்வாஸோட ஸ்பெஷலே நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். அதாவது இப்போ நீங்கள் காமிக்கிறது எல்லாமே just not only for family photos, or a brand illa or example namma youtubers ethra per paathu irupinga indrilla indha video paathukaparam or 1000 kanakana per ivarku neenga order kudukka poringa ena idu vande youtubers ku yetha or vishayam na or video pandren ipdi okkandittu or video pandren na en background blank ah irudhuna nalla tha irukku illen solla irundhalum andha edathila ungaloda logo va indha mari hanging panni uttona அந்த இடமே சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் இவர் வந்து லைஃப் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது ஃப்ளக்ஸில் அடிக்கிறது எல்லாத்தாலையும் பண்ண முடியும், ஒரு கேன்வாஸில் அதே ரேட்டுக்கு அதை விட கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு லைஃப் நிறையா வர மாதிரி சில விஷயங்கள் பண்ணித்தரோம். ஓகே சார், இப்போ இது வந்து இதெல்லாம் பண்ணுறோம் நம்ம, இது இல்லாமல் இந்த ஹேங்கிங் இது இல்லாமல் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மேக்ஸில் அதான் சார். இப்போ இந்த கேன்வாஸ் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ நான் சொன்னது ஃபஸ்ட்டு வந்து லோகோ, உங்களோட லோகோ சொல்லியிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலி ஃபோட்டோஸ் சொல்லியிருந்தேன். ஓகே, அது இல்லாமல் இது ஒரு வால் டெக்கர் ப்ராடக்ட்டும் கூட சார். இது இது வந்து பார்த்தீங்கன்னா எனி டிசைன்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் போட்டு ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த இந்த கேன்வாஸ் ஃப்ரேமில், ஓ இங்கே இதை இது பாருங்கள் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டினுடைய என்ட்ரன்ஸில், ஹால் ரூமில், டைனிங்கில் பெயிண்டிங் பண்ண மாதிரி, எஸ் ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். சும்மா ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறான். இதையும் நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஆனால் அது ஹெவியாக இருக்க மாட்டேங்குது. ஆமாம் சார், இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இது வந்து ஒரு போர்டு கொடுத்துருக்கோம், ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்து இந்த உட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ஹேங்கிங் தான். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெயில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபிக்ஸிங்கெல்லாம் ஆள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்களே வாங்கிட்டு டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்றீங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ஆணியில் மாட்டி விட்டால் முடிந்ததுமா, பின்னாடி போய் பாருங்களேன். அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவர் சொல்கிறது இந்த இமேஜ் இல்லைங்க, உங்கள் ஃபேமிலி இமேஜ் கூட அங்கே வச்சுக்கலாம். கண்டிப்பாக சார். ஓகே சூப்பர் சார். இப்போ இது ஓகே சார், இது இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் என்ன மேட்ரு சார்? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோக்கு வரக்கூடிய பிளைன்ஸ், அதாவது சம்திங் விண்டோ கர்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நாங்கள் வந்து பிளைன்ஸ் இது பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக ரோலர் பிளைன்ஸு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளிச்சம் வேணும் அப்படின்னா மேலே ஏற்றிக்கலாம், அது வேணாம் அப்படின்னு சொன்னால் கீழே எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸும் வித் ஆஃபீஸு
எல்லாத்துக்குமே இதை பண்ண முடியும். கஸ்டமைசேஷன் இருக்கு. எஸ் 100% இது கஸ்டமைசேஷன். இது எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துலயும் உங்க மூஞ்ச வர வைக்க முடியும்னா அது ஒரு டிஃபரன்ஸ். எஸ் அதே மாதிரி உங்க விண்டோலயும் இத வந்து நாங்க வந்து ஒரு லோகோவா நாங்க பண்ணி கொடுக்க முடியும். எங்களுடைய கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா புட் யுவர் வால்ஸ் இன் யுவர் பிராண்ட். உங்களோட பிராண்டை உங்களோட வால்ல ஃபிக்ஸ் பண்ணலாம், உங்களோட பிராண்டை உங்கள் விண்டோலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இது நாங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, இந்த மாதிரியும் ஓகே, இந்த மாதிரியும் இதே தான், இதே டிசைன்ஸ். ஓகே, இங்கே பாருங்க, ஒரு விண்டோவே விண்டோவில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்கீங்க. ஓ, இங்கே பாருங்க, பாண்டாஸ் இருக்கிற மாதிரிலாம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூம். கிட்ஸ் ரூமுக்காக? எஸ். ஓகே, இங்கே பாருங்க, கிட்ஸ் ரூமுக்காக இது. ஓ, அழகாக இது பண்ணிக்கலாம். இது வரைக்குமே நீங்கள் கொடுத்துட்றீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். சூப்பர். இது என்ன சார், பெருசாக இருக்குது, இது என்னது? எது சார் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிபிள் ஷேடு பிளைண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா, இது வந்து பிளைண்ட்ஸ். இதுக்குள்ளே வந்து இதுவும் இதுவும் நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்ஸ் தான். இது ஆக்சுவலாக வால்பேப்பர்ஸ். வால்பேப்பர் இதுவும் எம்போஸ்டு வால்பேப்பர். இது வால்பேப்பர்? எஸ் இது வால்பேப்பர். பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ். ஓகே ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஷேட் பிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து சன்லைட் வராமல் இது க்ளோஸாக இருக்கும். ஓகே, நமக்கு சன்லைட் வேணும்னா. ஓ ஓகே, சன்லைட் வேணும்னா இது. எஸ் சன்லைட் வேண்டாம்னா இது. ஓ ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சரி சார், நீங்கள் விண்டோலேருந்து மேலே ஃபுல்லாக ஏற்றிட்டீங்கன்னா ஜஸ்ட் அது மட்டும் தான் தெரியும். ஓகே, இப்போ இதில் இந்த டிசைன் தான் எடுத்துக்கணுமா? இல்லை, அப்படி கிடையாது. எனி டிசைன்ஸ் கஸ்டமைஸ்டு அவைலபிள். இதுலேயுமே இதுலேயும் அவைலபிள். ஸோ இதுவரை கர்டைன்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கர்டைன்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. இவர்கிட்ட ஸ்பெஷல் கஸ்டமைசேஷன் 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 பிராண்டிங் அதான் முக்கியமான விஷயம். இந்த டிசைனை தான் நாங்கள் ஒர்க் பண்ணி தர்றோம். ஓகே, என்னென்ன கம்பெனிஸ் சும்மா சோஃபார் ஒரு பிராண்ட்ஸ்லாம் பண்ணிருக்கோம் சார்? இப்போ வந்து நாங்கள் சென்னை மொபைல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சம்ஸ் வலி சார் வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் உட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு கோபிநாத் சூட. அந்த பேட்டியில வந்து சாருக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் வந்து எங்களோட கிளாஸ் பிலிம் தான். அது பண்ணது நீங்க தான்? நாங்க தான் பண்ணியிருக்கோம். பார்த்து ஒரு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கிட்ட தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ உங்ககிட்டயுமே சின்ன சின்ன விஷயதான் இருந்தாலும் பண்ணித்தர ரெடியா? கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா சம்திங் லைக் ஜீப்ரா பிளைண்ட்ஸ் சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சன்லைட் வேணும்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபுல்லா மேல ஏத்த முடியும். ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். இதுலேயும் கஸ்டமைசேஷன் இருக்கு. எஸ் இங்கே இருந்துங்க, இந்த பீடிங்லேருந்து. ஆமாம், கஸ்டமைசேஷன் இருக்குது. ஓகே, அது போக நாங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு வால்பேப்பர்ஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குன்னே ஒரு ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இது எப்படி சார், இப்போ நார்மலாக இது கிளியரமாக இருக்குமா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கிங் தான் இது, இந்த வால்பேப்பர். இது வந்து கிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், அதே மாதிரி ஹோம் டெக்கர்ஸுக்கு, கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸுக்கு, கிட்ஸுக்கு, அதுக்கப்புறம் நியூலி மேரீடு கப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூமை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வால்பேப்பரில் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அப்படியே மேலே தூக்குங்க. ஆமாம், அதே மாதிரி சீலிங்கில் நாங்கள் பண்ணுறோம். உண்மைப்பா, இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், பார்க்கறதுக்கே தனியாக ஒரு ஏதோ ஒரு எலிவேஷன் பண்ண மாதிரியே இருக்குது. ஆனால் நார்மலாக ஒரு வீட்டை வந்து நம்ம ஒரு கட்டி இப்படி கொடுத்துட்டோம்னா அதை இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக. அதே மாதிரி இனி ஒரு எங்ககிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் டிசைன் பார்த்துருப்பீங்க, மைக்கா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்சுவலாக அந்த வார்ட்ரூப்பில் வந்து ஒரு டிசைன்ஸை நாங்கள் கொடுக்குறோம். இதுவும் ஒரு ஸ்டிக்கிங் கான்செப்ட் தான். ஓகே, இதுவும் நாங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணுறோம். அப்படியா? இப்போ ஏன் மூஞ்சி இதில் வேணும்? ஓ, தாராளமாக பண்ணுறோம். அப்படியா? ஓ, தாராளமாக நல்லா இருக்குது. கஸ்டமைசேஷன் இருக்கிற வாட்ரூப் விஷயங்கள். ஓகே, சூப்பர். சரி சார், நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ தான் உங்களோட இது புரியுது எனக்கு. ஆமாம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு. அப்படி தொட்டு பாருங்கள், ஃபீல் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இது எப்படி இருக்குன்னா இப்படி சைடில் காட்டுற பாருங்கள். தெரியுதா இந்த இடம் உங்களுக்கு? தெரியுதா? ஃபுல்லாக எம்போஸ் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே எம்போஸ் ஆனது தான். எஸ் ஓ, சூப்பர். வேற லெவல், வேற லெவல் சார். நான் கூட ஒரு மா என்னென்னா இது கேன்வாஸ் தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் கேன்வாஸுக்குள்ளே இவ்வளோ மேட்ரு இருக்குன்னு தெரியும். நிறைய ப்ராடக்ட்ஸ் சார், இவ்வளோ விஷயங்கள் என்னமோ வரைய வாங்கி வச்சிருக்கேன் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு ஹாபின்னே சொல்லலாம். நிறையா விஷயங்களில் நான் பிஸ்னஸ் ஸ்டாக்ஸ் ஓ பண்ணியிருக்கோம். கோவை சுடர் வீடு தமிழ் தாய் அகாடமியில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்னஸ் கிரியேட்டர்னு சொல்லிட்டு மேக்ஸான் வால்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சதீஷ் மிஸ்டர் சதீஷ் கோபிநாத் சார்கிட்ட வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இது வந்து எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். அதே மாதிரி மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், அந்த இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் எக்ஸ்போவில் எங்களோட இது நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய அந்த பிஸ்னஸ் டாக் ஷோ அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஓ, இங்கே ஐஎஸ் இருக்கிற? ஆமாம் ஆமாம், பிஸ்னஸ் டாக் ஷோன்னு பண்ணுறோம். அது ஐகே 7 என்என்ஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். ஓகே சார், வேற லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வால் கிராஸுங்க.
ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க இந்த வால் கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் அண்ட் எக்ஸ்டீரியர். இன்டோர் நம்ம பண்றோமா? எஸ் இதுவும் நம்ம பண்றோம் சார். ஆக்சுவலா எங்க ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுவர், அதாவது ஒரு வால் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வால் உன்னுடைய டெக்கர்ஸ் எல்லாமே நாங்க பண்றோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வர முடியும் சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி உங்களோட சுவரை ஒரு சித்திரமா மாற்றுறதுக்கு நீங்க மேக்ஸான் வால்ஸ் தி வால் டெக்கர் கம்பெனி கண்டிப்பா வரணும். ஸோ ஒரு லோகோவோட அந்த கேன்வாஸ் மட்டும் கிடையாது, இப்படி ஒரு வார்ட்ரூப் பண்ணலாம், அப்படி ஒரு செவுத்தை மாற்றலாம், இப்படி ஒரு எலிவேஷன் பண்ணலாம், இப்படி ஒரு விண்டோ உருவாக்கலாம். அதாவது ஒரு ஒரு வீடை கட்டிடுங்க, வீடை கட்டிட்டு சாரை கூட்டுருங்க, பெயிண்ட்டே அடிக்க வேண்டாம். ஸோ அவரே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் லைஃப் இருக்கிற மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்கள் ஒரு பெயிண்ட் அடிக்கிற காசை விட ஒரு மடங்கு தான் இதாகும், அது 10 மடங்கு இருக்கும் பெயிண்ட்டுங்கிறது. ஆனால் சார் நிறையா பேர்த்து கண்ணை திறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள், அதாவது அந்த போர்டு அடிக்கிறத விட இப்போ இவர் சொன்ன கான்செப்டில் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ கீழக்கர் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, லொக்கேஷன் கொடுக்குறேன். சாரோட வெப்சைட் என்ன சார்? வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.maxoninfra.com. ஓகே, தென் இனி ஒரு வெப்சைட்டும் கூட இருக்குது, www.maxon.com.co. ஓகே, எங்களோட ஃபேஸ்புக் ஐடி வந்து மேக்ஸான் ஷரீஃப், இன்ஸ்டா ஐடி மேக்ஸான் ஷரீஃப். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேமராமேன் விவேக் சார், இவர் தான் இந்த வீடியோ ஷூட்டுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு ஒரு பிக் கிராட்டிடியூட். நான் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை எங்கள் மூலியமாக கொண்டது ரொம்ப ஹாப்பி எனக்கு. இதுக்கப்புறம் பெரிய பெரிய தலைகள் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் கிடைக்க போகுது இவர் மூலியமாக. ஆக்டர்ஸ் சரி, ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லாருமே நம்ம இவர் மூலியமாக நான் வந்து நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு வீடு இருக்குது, ஒரு ரூம் இருக்குன்னா இதுக்கு மாதிரி இன்டீரியர்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்களே, அதை விட ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர்ஸில் வாரண்டி கேரண்டி குவாலிட்டியோடு பண்ணுற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸான் வால்ஸ். ஸோ மிஸ் பண்ணி கிழக்கு நம்பர் கனெக்ட் பண்ணி, வால்ஸ் அப்படிங்கிற ஞாபகம் இருந்தாலே உங்கள் சுவரை பார்க்கும்போதே மேக்ஸான் வால்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆமாம், அதுதான் எங்களோட கான்செப்ட், எக்ஸ்ப்ளோர் த பெஸ்ட் வால் உங்களோட இது இருக்கணும். எக்ஸ்ப்ளோர் த பெஸ்ட் வால்ஸ். ஓகே சூப்பர் சார். ஓகே, சிறப்பாக வருவாங்க கண்டிப்பாக. மிஸ்டர் கேமராமேன் அந்த 10% மாற்றி விட்டுருங்க கண்டிப்பாக, 100%. பெரிய பெரிய கம்பெனிஸ் உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பாக. ஒரு விஷயம் நல்லா பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக. உங்களோட பிராண்ட் இன்னும் மேலே போகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.